பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நாகரிகம் தேவை, மரியாதை தேவை. மக்கள் கிட்ட மரியாதை இருக்கோ இல்லையோ, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உனக்கு அவள் தான் மரியாதை, அடுத்தால பேச விடு. அதான் கரெக்டா சொன்ன, இப்படி ஒரு மரியாதையா மதிக்க கத்துங்கயா, மதிக்க கத்துங்க. இவர் பல கருத்துக்களை இங்க சொன்னாரு, நான் ஒத்துக்கணுமா அவன் ஒத்துக்கணுமா, நான் எப்படியா ஒத்துப்பேன், அவன் எதிர்கட்சி அப்படித்தான் இருப்பான். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இவர் சொல்றாரு மனைவி வந்து எப்பவுமே வந்து அவ்வளவா அடிக்க மாட்டாங்க, அப்படி ஒரே ஒரு அடி அடிச்சா கூட மறுநாள் தண்ணி அடிச்சிட்டு வந்து இவர் புருஷன்மார்கள் அடிப்பாங்க. ஏன்னா கணவன் தான் காலாகாலமா வந்து பொண்ணை எத்தனை ரோட்ல பாத்துக்கிட்டு இருப்பா, கிராமப்புறங்கள் எடுத்துங்க, தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டி அப்படி தலைமுடி பிடிச்சு சொலட்டி கொண்டு வந்து வெளியே தள்ளுவான், ஓடி வெளியே ராஸ்கல். இனி வீட்டுக்குள்ள கால வச்சுன்னா அவ்வளவுதான் அடிச்சு இருப்பான், மறுநாள் வீட்டுல தான் இருப்பாங்க. அதே போல மறுநாள் நைட்டு 7 மணிக்கு தண்ணி வச்சு திரும்பி அப்படி சொலட்டி கலந்து வருவான். அப்ப தினம் தினம் அடி வாங்குவது யார், அதிகம் அடி வாங்குவது யார். ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி எப்பாவது ஒரு தடவை நல்ல போதையில இருக்கும்போது அவன் மயக்கத்தில் இருக்கும்போது பொண்டாட்டி அடிச்சிடலாம், அது யாருக்கும் அவனுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது. ஆனா பகிரங்கமா எல்லாருக்கிட்டையும் அடி அதிகமா வாங்குறது வந்து மனைவி தான் பேசிட்டேன். கொஞ்சம் அப்படி சொல்ல வர, உங்க அணித்தலைவர் என்ன சொல்லி கிளிக்கிறாரு, என்ன சொல்லி பேசுறாரு பாப்போம், வாங்க கதிரே. மதிப்பிற்கும் பேர் அன்புக்கும் உரிய தலைவர் அவர்களே, அதாவது நடுவர் அவர்களே, இல்ல இல்ல மைக்க பிடிச்சா நல்லா மரியாதையா பேசுறீங்க, இங்க உட்கார்ந்து அச்சிக்கலாம் பேசுறீங்களா, அதாவது அந்த இடம் அந்த மாதிரி சரி விட்டு படி சரியில்லை, சரி விட்டு வா வா மேட்ருக்கு வா. அதாவது நடுவர் அவர்களே கோதண்டம் சொன்னாரு, அதாவது பெண்கள் தான் நிறைய அடி வாங்குறாங்க, ஆண்கள் எல்லாம் அடியே வாங்கலன்னு உங்களை ஒண்ணு கேக்குறேன் நடுவர் அவர்களே. ஏப்பா என்ன கேக்குறீங்க போய், சரி கேளு, உங்களதான் கேட்க முடியும் நடுவர் அவர்களே, கேளு கேட்டுக்கோல. நீங்க உங்க பொண்டாட்டி அடிப்பீங்களா, இல்ல உங்க பொண்டாட்டி உங்களை அடிப்பாங்களா? இப்ப இதுல இந்த விஷயமெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையாப்பா, இல்ல நடுவர்களே இந்த தலைப்புக்கு தேவை, இல்ல உன்ன பேச கூட்டது பேச கூட்டது குத்தமாயா, பதில் சொல்லுங்க. அது நானும் அடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டியும் அடிக்க மாட்டாங்கப்பா. இல்ல நடுவர்களே நீங்க பொய் சொல்கிறீர்கள், இதுல இருந்தே பதில் என்னன்னு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நீங்க தான் அதிகமா அடி வாங்குறீங்கன்னு பாத்துட்டோம் போல இருக்க. ஆமா நடுவர்களே, அதாவது ஒரு பாடல் அருமையா சொல்லிருக்கான், எப்படி, டே ஏ மாமா ஏ மாமா வரியா, அதாவது எதுக்கு மாமாவை கூப்பிடுறானா, டே மாமா வரியா இல்ல நான் வந்து அடிக்கவா, அந்த தொழில் தெரியுது, டே மாமா வரியா இல்ல வந்து அங்க அடிக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு பாடல்ல அருமையா சொல்லிருக்கான் ஒரு கவிஞன், எப்படி, அதாவது மாமாவுக்கு குடுமா குடுமான்றான், அதாவது மாமாவுக்கு தான் அடிய குடுமா அப்படின்னு பொண்ணு கிட்ட சொல்றான், அங்கேயே சொல்லிட்டான். ஆமா, யாராவது மச்சினிக்கு குடுமான்னு சொல்லிருக்கானா, இல்லையே பொண்டாட்டி குடுமான்னு சொல்லிருக்கானா, அதுதான். அதாவது இவர் சொல்றாரு, அதாவது ஆண்கள் வந்து குடித்து விட்டு பெண்களை அடிக்க பேசக்கூடாது, அவர் பேசும்போது பேசக்கூடாது, பெண்களை அடிக்கிறாங்க அப்படின்னு, அதாவது ஆண்கள் குடிப்பதே பெண்கள் அடிக்கிறாங்கன்றதுனாலதான் நடுவர் அவருக்கு, ஓ ஆண்கள் குடிக்கிறதே வந்து பெண்கள் அடிக்கிறாங்க, யோ ஆம்பளைக்கு சாதாரணமா குடிக்கிறது இல்லையா, பொண்டாட்டிக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா ஏன் குடிக்கிறாங்க, தினம் தினம் இவருங்க அடிக்கிறதுனால்தான் இவங்க போய் தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாரு, இவர் சொல்ல வர்றாருயா. ஒவ்வொரு சனிக்கிழமை ராத்திரியும் அந்த புருஷங்க படுற பாட அந்த பப்புல போய் குடிச்சிட்டு வந்து நைட்டு ஏறி ஏறி மெரிக்கிறாங்க நடுவர் அவர்களே, அந்த வலி உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யார் தெரியுது, அதான் நடுவர் அவர்களே உங்க முதுகுல எவ்வளவு மார்க் இருக்குன்னு எனக்கு தெரியுது நடுவர்கள், இங்க இருந்து பாக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம் இல்லையா, நம்ம வீட்டுல எங்கப்பா நம்ம வீடு இருக்கு, காமனா வீட்டுக்குள்ள ஆண்கள் வந்து வீட்டுல என்டர் ஆகுறாங்க, ஆமா அப்ப வந்து பிரியாணி வாசனை இந்த மீன் குழம்பு வாசனை அவங்க வீட்டுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம், பொண்ணு பொண்டாட்டி வீட்டு சைடுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ஆமா, இதே சாதாரணமா எதுவுமே இருக்காது, அந்த நாய்க்கு தட்டு இருக்கு பாத்தீங்களா, நாய்க்கு சோறு வைக்கிற தட்டு அது கூட காஞ்சி போயிருக்கும், அப்போ நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம் நடக்கிறது, கணவனோட சொந்தக்காரங்க. ஆமா, அப்ப போய் நீங்க ஒரு வார்த்தை, ஏண்டி என் தம்பி தங்கச்சிங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் வரும்போது ஏண்டி இப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அதுக்கு எப்படிலாம் அடிக்கிறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே, சொல்ல முடியாத வாங்கினா தெரியும், சொல்லிட்டு சொல்லு, நான் எதுக்கு உம்பொண்டாட்டி வந்து அடி வாங்கணும், பரவாயில்ல சொல்லிட்டு அவ்வளவுதானே, இதுவா இருந்தாலும் நீங்க தீர்ப்பு சொல்றது மூலம் உங்க பொண்டாட்டிய மனசுல வச்சுக்கிட்டே சொல்லுங்க நடுவர். சரி ராஜா, சரி ராஜா, வா ராஜா. அதாவது இப்ப இவர் கதிர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகம் அடி வாங்க கணவன் தான்யா, இப்போ வெளியே லைட்டா தெரியுது புருஷன் அடிக்கிற மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ள அடி வாங்குவது யாருக்கு தெரிகிறது, பாத்துக்கிட்டு இருக்க எத்தனை ஆண்கள் உள்ளத்துல வருத்தம் இருக்கு, பாவம் இவர்கிட்ட பாரு அங்கங்க வீங்கி இருக்கு, காரணம் என்ன, இவர் ஜிம்முக்கு போய் வீங்க வச்சிருக்காரு, எல்லாம் அவங்க பொண்டாட்டியோட கைங்கறி, கும்பு கும்பிடு கும்பிடுறவங்க எதுக்கு ஜிம்முக்கு போனோம்,
சொல்லிருக்கல கும்பு கும்பனு கும்பனவனுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போனான்? வீங்கி போயிருக்கல அங்கங்க எக்ஸசைஸ் பண்ண மாதிரி. ஆக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் கணவன் அடிக்க முடியும். ஆனா தெரியாத மாதிரி அடிப்பவர்கள் அதிகமா அடி வாங்குறது மனைவியின் கணவன் சொல்லியிருக்காங்க. ஆனா கணவன் அடிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. இப்போ உங்க அணிக்கு இன்னும் வலு சேர்க்கறதுக்காக நம்மளுடைய வெங்கட்ராஜ் மனைவி அமைதகம் இறைவன் கொடுத்த வரம் எது சொன்னாங்க? எது சொன்னாங்க? சொதா வாங்குறது. ஓ, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எதுக்குன்னா உத வாங்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆமா, அவர் சொன்ன பாடல் வரிக்கல முழுசா அவர் பாடல. எங்க அணி வந்து நேரத்தின் காரணமா பாடல. அடுத்த வரில உங்க அணி வந்து எப்பவுமே பாடிக்கின்றாரு. அழகா சொல்லியிருப்பாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அடுத்த லைனே வரும், பொருத்தம் உகலினில் வேண்டும் புரிந்தவன் துணையாக. பொருத்தம் உகலில் வேணும், எங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி நாங்க பாத்துருப்போம். மிதிக்கிற அளவுக்கு தான் பொண்டாட்டி இருப்பா. அது மாதிரி ஏழாவது கட்டிட்டா நாங்க பொறுப்பாக முடியும். இவங்க புடிச்ச என்ன பாடுபட்டிருப்பாங்க அதை சொல்றா. இவங்க வந்திருக்காங்க, இவங்களும் அதை சொல்லுவாங்க. கேளுங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதானே? பாடம் ஆகுது, எங்க முத்தி முடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. சரி சரி, இதோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ரைட், வாங்க வாங்க. அவர் சொன்ன மாதிரி அடி வாங்கன நான் ரொம்ப தெம்பா பேசுறேன். நடுவர் அவர்களே அடிச்ச அவர் பாவம் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காருங்க அவரு. அதிகம் அதுதான் என்னன்னா, அவர் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரி கூட பேசிட்டு இருக்கும் போது கோபம் வந்தா பக்கத்து வீட்டுக்காரி பொண்டாட்டி சேர்த்து அடிப்பார். அந்த அளவுக்கு தெம்பு இருக்கு அவருக்கு. அதிகம் அடி வாங்குவது மனைவி தான். அது ஊன் மூட்டு பொண்டாட்டியா பக்கத்து வீட்டு பொண்டாட்டியா நமக்கு தலைப்பு இல்ல. அதிகம் அடி வாங்குவது மனைவி. யார் வீட்டு மனைவி அவனா கூட இருக்கலாம். அதிகம் அடி வாங்குவது மனைவின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அணிக்கு வலு சேர்க்கறதுக்காக நம்மளுடைய லாவண்யா.